இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அமெரிக்க அதிபர் தேர்தலில் இரண்டாவது முறையாக போட்டியிடும் ஜோ பைடன் வாஷிங்டனில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசினார். சீனாவின் பொருளாதாரத்தில் மோசமடைந்தது, ஜப்பான், ரஷ்யா, இந்தியா பொருளாதாரத்தில் ஏன் தடுமாறுகிறார்கள் தெரியுமா? அங்கெல்லாம் அந்நியர்கள் மீதான வெறுப்பு அதிகமாகி உள்ளது. அவர்கள் புலம்பெயர்ந்தவர்களை விரும்புவதில்லை. ஆனால் அமெரிக்காவை புலம்பெயர்ந்தோர்தான் வலிமையாக்குகிறார்கள். புலம்பெயர்ந்தவர்களை அமெரிக்கா வரவேற்கிறது. அதுதான் அமெரிக்க பொருளாதாரம் வளர்ச்சியடைய காரணம். அந்நியர்கள் மீதுள்ள வெறுப்பு காரணமாக சீனா, ஜப்பான், ரஷ்யா, இந்தியாவில் பொருளாதாரம் பாதிப்படைகிறது என ஜோ பைடன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வெள்ளை மாளிகை விளக்கமளித்துள்ளது. அதிபர் ஜோ பைடனின் கருத்தானது அமெரிக்காவில் புலம்பெயர்ந்தோர்களின் பாரம்பரியத்தை போற்றுவதாக அமைந்தது. நாங்கள் எந்தளவிற்கு நட்பு நாடுகளை மதிக்கிறோம் என்று அவர்களுக்கு தெரியும். இந்தியா, ஜப்பான் போன்ற நாடுகளுடனான ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜோ பைடன் கவனம் செலுத்தி வருகிறார். இந்தியா, ஜப்பானுடன் அமெரிக்காவுக்கு ஆழமான நட்புறவு இருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் ஜோ பைடன் எடுத்த முடிவுகள் அதற்கு சாட்சிகளாக திகழ்கின்றன என வெள்ளை மாளிகை கூறியுள்ளது. ஜோ பைடன் சர்ச்சை பேச்சுக்கு பின்னணியில் அமெரிக்க அதிபர் தேர்தல் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க அதிபர் தேர்தலில் புலம்பெயர்ந்தோர்கள் விவகாரம் முக்கிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. ஜோ பைடனை எதிர்த்து போட்டியிடும் முன்னாள் அதிபர் ட்ரம்ப் புலம்பெயர்வு கொள்கைகளை விமர்சித்து வருகிறார். அவருக்கு ஆதரவு பெருகுகிறது. இதனையடுத்து ஜோ பைடனும் புலம்பெயர்ந்தோர்கள் விவகாரத்தை கையில் எடுத்து அவர்களுக்கு ஆதரவாக பேசி வருகிறார்.